இனி நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற கேக் எக்ஸ்போவில் 500க்கும் மேற்பட்ட கேக் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கச்சேரி சாலையில் உள்ள பேக்கரியில் நடைபெற்ற கண்காட்சியில் 3.5 அடி உயரத்தில் ராக்கெட் கேக், அரபிக் பெல்ஜியம் சாக்லேட் வகைகள், ரசகுல்லா கேக், ஸ்ட்ராபெரி கேக் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. அவற்றை பார்த்து ரசித்த பொதுமக்கள் தங்கள் செல்போனில் படம் எடுத்துக் கொண்டனர். மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற பகல் 10:09 நாள் படியேற்ற நிகழ்ச்சியில் பரிமள ரங்கநாதர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பஞ்ச அரங்கங்களும் ஒன்றும் 108 வைணவ ஆலயங்களுள் 22வது ஆலயமுமான இந்த ஆலயத்தில் ராஜ அலங்காரத்தில் புறப்பட்ட பெருமாள் உள்பிரகார வீதி உலா வந்தார். தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்கள் பாடப்பட்டு படியேற்ற சேவை நடைபெற்றது. இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுரையில் பயணிகளை ஏற்ற மறுத்த அரசு பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் முகமது தாரிக் என்ற நபர் தனது குடும்பத்துடன் திருப்பத்தூர் செல்வதற்கு மன்னார்குடி சென்ற அரசு பேருந்தில் ஏறினார். அப்போது திருப்பத்தூர் பயணிகளை ஏற்றமாட்டோம் என நடத்துனர் கூறியதாக தெரிகிறது. இவ்விவகாரம் சர்ச்சையான நிலையில் பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். பின்னர் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பேருந்தை பொதுமக்கள் விடுவித்தனர். ஒவ்வொரு கண்டக்டரா வந்து புதுசா வந்துட்டேன் தெரியாது. திருப்பத்தூர் பெரிய ஒரு மினிஸ்டருடைய தொகுதி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை முற்றோதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று ஆண்டாளுக்கு சீர்வரிசை எடுத்து சென்றனர். ஆடிப்பூர கொட்டகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சடகோப ராமானுஜர் ஜீயர், ரங்க ராமானுஜர் ராமானுஜர் ஆகியோர் கலந்து கொண்டு மங்களாசாசனம் பாடி திருப்பாவை முற்றோதல் நகர்வலம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். பிரபுரம் புரியான.